huh? Hello guys, now we are going to talk about what we are going to talk about. If you are going to talk about Thompson, we are going to talk about what we are going to talk about. If you are going to talk about what we are going to talk about, we are going to talk about what we are going to talk about. But I'm going to tell you, we are going to talk about what we are going to talk about. If you are going to talk about what we are going to talk about, I'm not going to try it. வரேன் அந்த கண்ணு கடைக்கிங் இறங்குவேன் இனி பக்கத்துலேயே வந்துடுறாங்க அதனாலேயே நமக்கு வந்து அது மிஸ் ஆகிட்டே இருக்குது கண்டிப்பாக அவங்க நீங்கள் கேட்குற சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக கொடுத்துட்றேன் ஓகேவா கலவுடைய கண்டிப்பாக கொடுக்குறோம் ஓகேவா சிவாய் காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் முக்கியமாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நம்மளும் ஒரு பாட்டிக்கு சீக்கிரம் அடிச்சிடலாங்க ஓகேவா நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா அப்படி லைக் பண்ணாதவங்களும் லைக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்காமலாம் பண்ண வேணாம் ஓகேவா ஏன்னா நாங்கள் நான் வந்து பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி சும்மா பண்ணிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சா மட்டுமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா கைஸ் சிறுவாக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கில் அடிச்சாச்சுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா M16 வச்சுருந்தோம்னா ஏதோ பாதுகாப்புக்கு வச்சுருந்தா நினைக்கிறேன் எதுவும் அதுவாக மாட்டிக்கிச்சு செரைட் மட்டும் அந்த இடத்துல ஒரு மூலையில் ஒருத்தர் உட்காராப்பில் டம்முள் மண்டையில் வச்சு செஞ்சு விட்ருவோம் செரைட்டு தாம்சன் வச்சு ரெண்டு கில் எங்கிட்டு எங்கிட்டு சுற்றிட்டு இருப்பேன் நம்மளை அடிக்கிறதுக்கு ஒருத்தர் அப்போ தான் ஜம்ப் பண்ணிட்டு வர்றாப்பில் போடுன்னு சொல்லிட்டு சரியான அழுத்து பிடி நான் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போய் சொல்லிட்டு ஊக்காங்க போடுவேன் கரெக்டாக நல்ல வேலை அவன் செத்து போயிட்டான் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ஏறி வரும்போது ரெண்டு பேர் வயிட் எடுத்துட்டு இருப்பாய் அவன் ஒருத்தரை போட்டு தள்ளிடுவேன் நான் நல்லா அழுத்தி பிடிச்சி நம்மளே ஒருத்தரை போட்டு தள்ளிடுவோம் நல்லா தாம்சன் வச்சு அழுத்தி பிடிதான் தரமான ஒரு அழுத்தி பிடியாக தான் அழிச்சிக்கிட்டு இருக்கோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் லூட் அடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு லூட் அடிச்சிட்டு இருந்தேங்க அடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே இங்கிட்டு ஓடுவோமேனு சொல்லிட்டு இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வருவேன் வந்துகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா தலைவர் ஒருத்தர் போயிட்டு இருப்பாப்புல வாங்க தலைவரே இங்கேருந்து எங்கெங்கே இந்த பக்கம் அந்த மாதிரி கூப்பிட்டு கேட்டுட்டு அப்படியே வச்சு குளோவாலாம் போட்டுட்டு ஒன்று என்னை அடிச்சிருக்காரு தலைவர் ஓடுறாப்புல எங்கே தலைவர் ஓடுறியே அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து நீட்டாக முடிச்சு விட்ருவோம் சரி சொல்லிட்டு கிளாக்டர்லேயும் கிட்டத்தட்ட அஞ்சு கிலுங்க நான் இந்த இடத்துல 7A போயிட்டு இருப்பேன் எதுக்கு சரி அப்டேட் பண்ணலாம் நம்ம பெஸ்ட் அப்டேட் பண்ணலாம்னு வந்துட்டு இருப்பேன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா யார் சாமி நீயே அப்படின்னு மாதிரி நம்ம மேலே கை வச்சிட்டாங்க ஆடா டாய் இங்கே வா இங்கே இருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து தேடும் போது தான் தெரியுது தலைவர் சுற்றிக்கிட்டு இங்கே வராப்பில் நான் தெரியாமல் அந்த ஊங்காங்க எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டாகிற மாதிரி பண்ணி விட்டேன் ஐயோ அவன் ஃப்ரெண்டு ஆகிட்டாலாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா நல்லா அடி அடிச்சுட்டு நல்லா அடித்தோங்க அடித்து ஒரே ஒரு மண்டையில் விழுந்துச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அங்கிட்டு போகிற மாதிரி போயிட்டு திருப்பி இங்கிட்டே வந்துருப்பேன் ஏன்னா அவன் வந்து அந்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கிட்டு தான் போகிறேன் அப்படின்னு நினச்சி அவர் இங்கிட்டு வருவார்னு எனக்கு தெரியும் அது நீட்டாக வந்து நீங்கள் என்ன அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா சிறுவாக்கி விட்டால் அவனை நீட்டாக முடிச்சுட்டோங்க முடிச்சுட்டு அப்படியே இங்கிட்டு வரும்போது தான் தலைவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கீழேருந்து மேலே வந்துட்டு இருப்பேன் என்னை பார்க்கவே இல்லை போல வேகமாக இங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் போகிறாப்புல நான் இங்கேருந்தே ஒரு நாளை அழுத்து ஏன்னா உள்ளே விட்டானா கொஞ்சம் இதாகிருப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு இங்கே வந்து லைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டேன் பிடிச்சதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு தான் ரெடியாக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அவன் மெடிக்கேட் போடுறதுல ரெடியாக இருக்காப்புல நான் லாங்லேருந்து அடித்தே நினச்சானால என்னன்னு தெரியல நிலையை வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரெடியாக இருந்தால் அப்போலாம் போகணும்னு சொல்லிட்டு நம்மளை அடிச்சுட்டு அதை லூட்லாம் அடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊங்காங்க போட்டு மேலே ஏறலாம்னு பார்த்தா இதுலேயே ஸ்லிப் சவுண்டு கேட்கும் போலே கேட்குமா கேட்காதுன்னு மரகா கீழே கவனம் எனக்கு கேட்டுச்சு அதனால நான் அவன்கிட்ட கேட்குறேன் சரி சொல்லிட்டு இவன் அடிக்கலான்னு பார்த்தா ஓசிக்கில் கீழேருந்து எவனோ ஒருத்த ஓசிக்கில் போட்டாங்க அடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒருத்தர் மேலே வந்துடுவேன் அடாட்டே அப்படின்னு நான் வந்து இங்கே வெயிட் பண்ணுவேன் கரெக்டாக உள்ளே வந்துடுவான் பாருங்கள் நல்ல வேலை எனக்கு சம்பவம் பண்ணியிருப்பான்னு நினச்சேன் அவனை ஊங்காங்க கொண்டு வராங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்து பிடிக்கிறேன் அவன் வந்து கரெக்டாக உக்கீர ஓடிடுவாப்புல கரெக்டாக குளோவெல்லாம் போட்டு நீட்டாக ஆயிடுவாப்புல சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு முக்கியம் மெடிக்கெட் சொல்லிட்டு மெடிக்கெட்லாம் போட்டுட்டு சரி இங்கிட்ட எகிரி குதிச்சலாம் சொல்லி எட்டி பார்க்கலாம்னு வருவேங்க வந்தால் தலையை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க இப்போ பாருங்களேன் சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இங்கிட்டு போயிடலாம் அங்கிட்டு ஏறி குதிச்சு போயிடலாம்னு பார்த்தா அவன் கிரானட்டோ ஏதோ குக் பண்ணிட்டு இருப்பேன் நல்லா வேலை தப்பு சொல்லாத மாதிரி இருந்துச்சு சரி ரைட் பார்த்தீங்கன்னா முன்னாடி எகிரி குதிச்சிடும் ஏன்னா எல்லாருமே யோசிக்கிறது என்ன தெரியுமா அந்த இடத்துல அங்கிட்டு தான் எகிரி குதிப்போன்னு நினைப்போம் நம்ம இங்கிட்ட எகிரி குதிப்போம் அப்படின்னு நான் அங்கிட்டு வந்திருந்தேன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இன்னொருத்தர் வந்துட்டான் போல அவங்களுக்கு ஃபைட் ஆயிடுச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அடிப்பேன் ஆனால் தலைவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே கண்டுக்கல கரெக்டாக அவர் வந்து உட்காந்து லூட் அடிச்சுட்டு பார்ப்போம் போடு சொல்லிட்டு மண்டையிலே வச்சு இறக்குறக்கு சொல்லிட்டு இறக்கி விட்ருவோம் பாவம் இது அவன் எப்படி என்ன நினச்சிருப்பாடே தெரியல ஆனால் டே இது அவாட்டு சடையதாடா லூட் அடிச்சுட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஆயிருக்கேன் சரி சொல்லிட்டு இது பண்ணிருந்தேன்னா இங்கே வந்துடுவோங்க வந்துட்டு தலைவன் என் அடி வாங்கிட்டு அப்படியே மேலே வரேன் எப்பட்றா அந்த மாதிரி தான் இருக்குது என்ன நினச்சி மேலே ஏறி வந்தாருந்தரலாம் இங்கே அடி வாங்கிட்டு அடுத்து அப்படியே மேலே வரீங்களே அந்த மாதிரி ஜி ஜே ரைட்டு முதல் இவனே கிளியர் பண்ணிட்டாங்க
கிளியர் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஓடிட்டு இருப்போம். பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எலிமேட் ஆயிடுவேன், ஆடாடா இன்னும் ஒருத்தன் தான்டா எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பதுங்கிட்டு இருந்தாலே சிங்கம் போல இங்கடா இருக்கு அப்படின்னு ஒரு ஆள் தானே அந்த ஒரு எண்ணத்தில் நம்மளை பார்த்தீங்கன்னா எகிரிட்டு அப்படி ஓப்பன்ல ஓடிட்டு இருந்தா வாடாடி முடிஞ்சா வாடா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடு ஓடிட்டு இருந்தேன். இங்கே தம்பியை காணவே காணா அப்படின்ட்டு தேட விட்டேன், அடப்பாவி எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்தீங்கன்னா கத்தாத குறையாக கத்திக்கிட்டு இருக்கான், தம்பி வாங்க வேமா வாங்க வெளியே வாங்க அப்படின்னு நம்மளும் கூட்டிட்டு இருந்தா தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் வரமாட்டேன், நான் சோன ஆரம்பிச்சா தான் வருவேன் அந்த மாதிரி உட்காந்துருக்காப்புல. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அங்கே இருந்து தேடிக்கிட்டு இருப்பேங்க. கடைசியில் ஒரே ஒரு அடி விழுகுன்னு நினைக்கிறேன் எனக்கு. நான் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கீழே இருக்காடா இல்லை மேலே இருக்காடா, கீழே இருக்காடா மேலே இருக்காடா தான் எனக்கு டவுட்டு. அவன் வாட்டே கீழேருந்து வந்து டப்பு நடிச்சு விட்டாலும் போச்சு, மேலேருந்து வந்தாலும் டப்பு நடிச்சானா போச்சு. ஏன்னா நம்ம சென்ட்ரில் உட்காந்துருக்கோம், ஏன்னா நம்ம வந்து பதுங்கிட்டு தரும் நமக்கு வேலை கேட்காது, திடீர்னு மண்டையில் வச்சு செஞ்சு விட்ருவாங்க, ஏன்னா எங்கே இருக்கானே தெரியல. அதனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருப்பாப்புல தலைவர் போடுறா குளோ வளர்ந்துட்டு குளோவில் போட்டு அடைய ஏற ஆரம்பிச்சிருவேன். அவன்கிட்ட வந்து கிரானைட் எல்லாமே போடலாம், ஏன்னா கிரானைட் எல்லாமே இருக்குது, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நான் வந்து என்னதே தாம்சன் வச்சு மட்டுமே நான் யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு எண்ணமா அதே சேலஞ்சு வேறு. சரி ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி ஏறியே ஆடுவேன். பார்த்துருவேன் பாருங்க என்னென்ன ஆட்டம் காட்டுவோம் பாருங்க, இங்கிட்டு இருந்து அங்கே அங்கேருந்து இங்கே ஓடிட்டு இருப்பான் குளோவில் போடுறது, அங்கிட்டு இருந்து ஓடிட்டே இருப்பாங்க வாட்டுக்கு, இங்கே இங்கேருந்து இங்கே ஓடுவாடா, சரி ரைட்டு இங்கேருந்து அங்கே ஓடியாட்டா, சரி இங்கே வாடா அப்படின்ட்டு இங்கே வந்தா தம்பி இங்கேருந்து அங்கே ஓடுவாப்புல அடையே அடி வைக்கிறான் அப்படின்னு நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாதீங்க. ஒய் காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படியே அடிச்சாச்சு வேறு மாதிரி, அது தாம்சனில் அப்படியே சேலஞ்சை ஃபினிஷ் பண்ணியாச்சு அந்த மாதிரி நினச்சிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா தாம்சனை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சரி ஓகேவா, அந்த கஷ்டத்துலலாம் இங்கே இப்படி வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே. சரி ஓய் காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎம்பி வந்து நான் நேற்றே சொல்லிடுறேன், யூஎம்பி வீடியோ வரும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருது, அது வெயிட்டிங்கில் இருக்கு, மேட்ச்லாம் சேலஞ்செலாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு கண்டிப்பாக நாளைக்கு வருங்க ஓகேவா. சரி ஓகே, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. சரி ஓய் காய்ஸ் நாளைக்கு ஒரு சேலஞ்செலாம் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஓகே லவ் யூ ஆல், லவ் யூ காய்ஸ், பாய் பாய் காய்ஸ், பாய் பாய் காய்ஸ்.